ஆடி மாத ராசி பலன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ஆடி மாதம் பற்றி பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து வடக்கிலிருந்து பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண காலம் என்ற பெயரில் முடித்து கொண்டு திரும்பவும் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குவது தசாயன காலம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதை ஆடி மாதம் என்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். இன்னும் சூரியன் 30 நாட்களுக்கு கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். இந்த ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உண்டு. விவசாயிகள் இந்த மாதத்தில் பயிர்களை விவசாய நிலங்களை சீர் செய்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப பயிரிடுவார்கள். அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதம் பீடுடை மாதம் என்றே சொல்வார்கள். அது அப்படியல்ல, பீடுகளை நீக்கும் மாதம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இது கொரோனா காலம் என்பதால் அவை சாத்தியமில்லை. ஆதலால் நம் இல்லங்களிலேயே அம்மனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது சிறந்த நற்பலனை தரும். இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலையில் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் சந்திரனை பற்றி பேச வேண்டியதில்லை. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசி வரை மீனராசியிலேயே அமர்ந்திருப்பார். அடுத்து புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அதனோடு ராகுவும் அமர்ந்திருக்கின்றனர். சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார். குரு தனுசில் வக்ரநிலை என்ற பெயரில் தனுசிலேயே ஆட்சி பெறுகிறார். அதனுடன் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். கும்பராசி ஆடி மாத பலன். கும்பத்தில் பிறந்தோர் குணத்தில் மேலானோர். அதனால் கும்பராசி ஒரு சிறப்பான ராசி. இந்த கும்பராசிக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மிக சிறப்பாகவே அமைந்திருக்கு. ஏன்னா கும்பராசிக்கு ராசிநாதன் 11 இடத்தில் சிறப்பாக இருக்கிறார். அவரோட குருவும் ஆட்சி பெற்றிருக்கிறார். 2 செவ்வாய், 4 சுக்கிரன் ஆட்சி, 5 புதன் ஆட்சி. ஆக அனைத்து கிரகங்களுமே இந்த மாதத்தில் சிறப்பாக அமைகின்றன. அப்போ ராசிநாதன் வலுவாக அமைப்பதால் உடல்நலம் மேலோங்கும், ஆரோக்கியம் கூடும், இதுவரை இருந்த வைத்திய செலவுகள் குறையும். இந்த மாதம் முழுவதும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் என்றே சொல்லலாம். இருப்பினும் 2 இடத்தில் செவ்வாய் அமர்வது என்பது மற்றவர்களிடம் பேசும்போது மட்டும் மிகுந்த கவனத்தோடு பேச வேண்டும். 2 செவ்வாய், அதனால் மிகுந்த கவனத்தோடு பேசுவது சிறந்த அமைப்பு. இருந்தாலும் இருப்பினும் ராசிநாதனுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11 இடத்தில் ஆட்சி பெறுவது தன யோகம் உண்டு, பண வரவு உண்டு, லாபங்கள் கூடும், வராத கடன்கள் வரும், வங்கி கணக்கில் பணம் சேரும் போன்ற சிறந்த மாதம் இந்த மாதம். அப்போ ராசிநாதனும் ஆட்சியாக இருக்கிறார், வலுவாக இருக்கிறார். தனாதிபதியும் வலுவாக இருக்கிறார். இங்கே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பலமுடன் அமைந்திருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ இந்த மாதத்துக்கு ராசிக்கு ஒரு சிறந்த நற்பலன் என்றே சொல்லலாம். அப்போ கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை நீங்கும், குடும்ப நிம்மதி கூடும்,
மன அமைதி கிடைக்கும், வராத பணங்கள் அனைத்து வரும், வருமானங்கள் கூடும், உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களுடைய ஆதரவு பெருகும். மற்றவரிடம் வாக்கு கொடுப்பது போன்ற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது மிகுந்த நற்பலனை தரும். மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் இரண்டில் அமர்வதென்பது சகோதரவற்றையால் ஒற்றுமை மேலோங்கும். சகோதரிடமிருந்த இதுவரை இருந்த மனக்கசப்பு அகலும். நண்பர்களால் ஆதாயம் கூடும். தைரியம் மேலோங்கும். நாளில் சுக்கிரன் பலமுடன் இருப்பதால் தாயாரின் உடல் நலமுடன் இருக்கும். வைத்திய செலவுகள் குறையும். வீடு மனைகள் போன்ற அமைப்புகள் இம்மாதத்தின் இறுதிக்கு மேல் தாராளமாக அமைக்கலாம். பழைய வீழ்ப்பு மனைகளை அல்லது புதிய மனைகளை அமைப்பதற்கு இம்மாதத்தின் இறுதிக்கு மேல் இம்மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் ஒரு சிறந்த நற்பலன்களை தர இந்த மாத கிரக நிலைகள் சிறப்பாக அமைகின்றன. நாளில் சுக்கிரன் வலுவாக இருப்பதால் வண்டி வாகன சேர்க்கை உண்டு. ஆடு மாடுகள் தாராளமாக அமைத்து கொள்ளலாம். ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக அமையும். பெண்களுக்கு சிறந்த ஒரு நற்பலனை தரும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக இருப்பது ஒரு நன்மையான அமைப்பு. ஆக இந்த மாதத்தில் கிரகணங்கள் அனைத்தும் மிக வலுவாக அமைந்திருப்பது என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமாக அமைகிறது. 5ஆம் புதன் ஆட்சி பெறுவது என்பது மிகுந்த யோகம் என்றே சொல்லலாம். பூர்வ புண்ணிய பலன் உண்டு. தெய்வ அருள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை ஓரளவு அகலும். இடமிட்டு இடமாறுதல் அல்லது இருந்த இடத்தில் நிலையாக அமர்தல் போன்ற நிகழ்வுகள் இம்மாதத்தில் சிறப்பாக அமையும். ராகு கூட அமர்ந்தாலும் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் அவரை குரு பார்ப்பதால் கோடி குற்றம் நீங்கும் என்பது போல இம்மாதத்தின் சிறப்புகள் சிறப்பாக அமையும். இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வியில் ஓரளவு மந்தநிலை என்றாலும் புதிய நிகழ்ச்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் போன்ற நிகழ்வுகளில் தாராளமாக நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. வெளிப்பயணங்கள் நீண்ட தூர பயணங்களில் ஒரு கவனத்துடன் செயல்பட வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த நட்பலனை தரும். மேலதிகாரியோட பாராட்டுதலை பெறலாம். சக ஊழியர்களின் அன்பையும் பாராட்டையும் பெறலாம். தொழில் புரிவோர் இம்மாதத்தில் தாராளமாக தொழிலை மேம்படுத்தலாம். தொழிலில் வருமானங்கள் கூடும். தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகள் சிறப்பாக அமைவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். பெண்கள் திருமணத்திற்காக காத்திருப்போர் புதிய வரன்கள் ஏற்பட புதிய வரன்களை அமைத்து கொள்ள இந்த மாதம் ஒரு சிறப்பாக அமைகிறது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சி நடத்துவது திருமண வைபவங்களை போன்ற முயற்சிகளை மேற்கொள்வது ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவற்றை மேற்கொள்வது தன தானிய உற்பத்தி போன்றவற்றை இம்மாதத்தில் சிறப்பாக அமைக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தின் கிரக நிலைகள் சிறப்பாக அமைவதால் புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட என்பது 5, 7, 9 ஆகிய அதிர்ஷ்ட எண்களாகவும் அதிர்ஷ்ட நிறங்கள் என்பது மஞ்சள் வெண்மை ஆகியவை அதிர்ஷ்ட நிறங்களாகவும் அதிர்ஷ்ட நாட்கள் என்பது வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் அதிர்ஷ்ட நாட்களாகவும் அமைகின்றன. இவர்கள் இம்மாதத்தில் அம்பாலையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு ஒரு மிகுந்த நற்பலனை பெறலாம்.